நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், என் பேர் ஏஞ்சலா காத்தமுத்து. தூக்கு அவசியமா அவசியம் இல்லையாங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆராய்ச்சிக்காக காட்டாங்குளத்தூர் துவக்க பள்ளிக்கு இப்ப நான் வந்திருக்கேன். இதோ இங்க பாத்துட்டு இருக்கீங்களே, இதுதான் ஸ்டீல் பற்றையில இருந்து செஞ்சு வந்த ஸ்பெஷல் தூக்கு. இதுல டீ ஊத்தி வச்சா சூடு ஆறவே ஆறாதுங்க. ஒரு கப்பு டீக்கு ரெண்டு கப்பு டீ பிடிக்கும். அதுவும் இல்லாம எங்க வேணாலும் ஈஸியா தூக்கிட்டு போலாம். இதோ இங்க பாத்துட்டு இருக்கீங்களே, இதுதான் ஸ்பெஷல் மணிலா தூக்கு. இந்த தூக்குல தான் சத்துணவு முட்டையில போட்டு வைப்பாங்க. வணக்கம், என் பேரு நாயகாம. இந்த ஸ்கூல் சத்துணவு மாஸ்டர். பசங்களை அடக்கணும்னா ஒரு அயன் ஹேண்ட் வேணும் பாருங்க. அதான் டேய் அங்க என்ன சத்தம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஒரு பையனுக்கு முட்டை கிடையாது. போற அந்த பக்கம் கண்டா காவாலி பைய பத்ததெல்லாம் ஏன் உச்சல் எடுக்க வந்திருக்குங்க? முட்டையை தூக்குல போடுறீங்களே, உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே கிடையாதா? என்ன பண்ண சொல்றீங்க? நாங்களும் அண்டாவில தான் போட்டு வைக்கணும். இந்த களவாணி பைய போலீங்க, கொதிக்கிற சாம்பார்னு கூட பார்க்காம கைய விட்டு முட்டையை களவாண்டு ஓடி போயிருங்க. அதனால தான் தூக்குல மாட்டி வைக்கிறோம். அப்ப தூக்குல போட்டு வச்சா எடுக்கும்போது சத்தம் வரும், கையும் களவுமா புடிச்சிடலாம் சொல்றீங்களா? நீங்க வேறங்க, முட்டை இருக்கிற தூக்கு மாதிரியே ஒரு தூக்க கொண்டு வந்து முட்டை இருக்கிற தூக்க களவாண்டு போயிடுறாங்க. நீங்க யாரு சொல்றீங்க? என்ன நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? குருமாண்டி கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே. தேனி மாவட்டத்துல சத்துணவு கூடத்துல 24 முட்டையை திருடுனானே அந்த கேஸ நான் தானே கண்டுபிடிச்சது. அவங்களை நான் பார்த்து பேட்டி எடுக்க முடியுமா? பார்த்து பேட்டி எடுங்க. ஆனா அவங்க பொல்லாத பொறுக்கி பயலுங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சோறு என்கிற சொத்து கத்தாளத்து பொத்துன்றீங்களா? குறைச்சிக்க சொல்றீங்களா? சோறு என்கிற சொத்து கத்தாளத்தை அவர் தேனி மாவட்டம் 50 தோப்புக்காரன் போட சொல்லிருக்காங்க. 24 பேர் சாப்பிட வேண்டிய முட்டைய நீங்க ஒருத்தரே சாப்பிடணும்னு நினைச்சீங்களே, சாப்பிட்டா அது உங்களுக்கு சரிக்குமா? நான் சைவ புள்ள, நான் எதுக்கு முட்டையை சாப்பிடுதேன்? நான் சாப்பாடு வாங்கத்தான் போனேன். தூக்கு மூடி டைட்டா இருக்கு, திறந்து விடுன்னு சொன்னான். மூடிய திறந்தது என்னமோ நான் தான். ஆனா முட்டையை தூக்கிட்டு ஓடுனது யாரு? அவன் தான் அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த கேஸ்ல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கதால தயவு செஞ்சு வெளில போறீங்களா? ஏய் குருமாண்டி, கேக்குற கேள்வி இங்கட்டு பதில் சொல்றோம். உங்க வயசு என்ன? உங்களுக்கு தங்கச்சி இருக்கான்னு ஏட கூடமா கேள்வி கேட்ட? அந்துரும்டா அந்துரும். நீங்க முட்டை திருநாத பார்த்த அன்னலட்சுமியோட முடிய புடிச்சு இழுத்தீங்களாமே. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன? இல்ல, நேத்து என்ன சார் கடிச்சீங்க? வாட்? ஒரே வாடையா இருக்கு. நேத்து ரம்மு குடிச்சீங்களா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ரோட்ல போகும்போது டிராபிக் போலீஸ் மடை கேட்டா சொல்லுவீல்ல? டிராபிக் போலீஸ் கிட்ட சொல்லுவேன், ஆனா உன்ன மாதிரி பொம்பளைங்களை முடிய புடிச்சு இழுத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது. நானும் சொல்ல வேண்டியதெல்லாம் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சொல்லி விட்டேன். ஸ்கூலுக்கு பெனாயில் விக்க வந்த கண்ட பொட்டை கழுத்துட்டு சொல்லுன்ற அவசியம் இல்ல. பாட்டில் எடுத்துட்டு போடி. இங்க பாருங்க மிஸ்டர் குருமாண்டி, நீங்க போடுற தோப்புக்காரணத்தை பார்த்து கிண்டல் பண்றதுக்கோ இல்ல கேலி பண்றதுக்கோ நான் வரவே இல்லை. நானும் போன விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு வேண்டிக்கிட்டு 500 தோப்புக்காரணம் போட்டேன். அந்த வலி என்னன்னு எனக்கும் தெரியும். தயவு செஞ்சு என்னோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க. மிஸ்டர் குருமாண்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து சொன்னீங்களே, அதான் செக் பண்ணி எவ்வளவு மார்க் போடலாம்னு பார்த்தேன். இங்க பாருங்க குருமாண்டி, எதுக்காக அன்னலட்சுமியோட முடிய புடிச்சு இழுத்தீங்க? அன்னலட்சுமியோட முடிய புடிச்சு இழுத்த வெட்டனெல்லாம் சொல்லி இருப்பாங்களே. டாடா சொல்லல, அப்ப என்ன நடந்து சொல்ல வந்தேன். அன்னலட்சுமி முடியில கை வச்சதுன்னுமோ உண்மைதான், ஆனா வச்சது நஜ முடியல, ஜவுறு முடி. கை வச்ச உடனே கையோட வந்துருச்சு. இதை பார்த்த ஊர்கார பயலுங்களாம் ஒன்று சேர்ந்து நான் தான் முடிய வெட்டுன்னு சொல்லி விட்டாங்க. அப்ப வேற காலை அடைக்கிற போட்டியா? அப்ப நான் என்ன அடைகிட்டு இருந்தேன்னா? இது வரைக்கும் எல்லா ஊர் மாட்டையும் பிடிச்சிருப்பீங்க, ஆனா இப்ப வரப்போறது எங்க அண்ணன் பொண்ணு தின்னலட்சுமி வளர்த்த சொரிமுத்து. மாடு பிடிக்க வர பயலுங்க எவனோ ஜோபியில பைசா வச்சுக்காதீங்கடா, அது திருட்டு மாடு. இந்த மாட்டெல்லாம் பிடிக்க ஒரு கெத்து வேணும். எவனுக்குள்ள இருக்கு கெத்து?
யாருக்குடா இல்ல கெத்து கெத்து இருக்குறவன் இருக்கான்டா நம்ம சிங்கப்பூர் மச்சான் குருமாண்டி கீழே விழுந்து இதய சொல்லிட்டு இருக்கு. அடி என் மேல படாதே, அதுக்குதான் கண்ணாஸ்பத்திரியில கொடுத்த கண்ணாடியா? அதை தூக்கிட்டு போய் மேல நிக்கிறான்டா நாய். இல்ல விரும்பாண்டே, சீக்கிரம் கீழே இறங்கி வாழ, மாடு வரப்போகுதுல. இறங்கி வாடா, இறங்கி வாடா. எப்படி இறங்குறதுன்னே தெரியாம கால்ல இருந்து மூச்சு நின்று இருக்கண்டா. மண்டல கிறுகிறுன்னு ஒரு கேர் ஆகுது. சீக்கிரம் ஏணி வாங்கிட்டு வாங்கடா. அப்படி இல்ல வரக்கூடாது குருமாண்டே, அண்டர் பெல்ட் அடிச்சு வா. ஏண்டா
அஸ்கு புஸ்கே மாவனை ஒழுங்கா காட்ற கீழ வந்தா செர்பைட் அடிப்பேன் ஏ குருமாட்டே எப்ப மாட்டு அடக்கப் போற அங்க பார் மாடு தூங்கிருச்சு தோ வர மாட்டு அடக்கிறதுக்கு ஏலே குருமாண்டே மாடு வர போகுதுப்பா தரசல பேண்ட கழட்டுப்பா ஏன்டா பேண்ட மாட்டுக்கு மாட்டி விட போறியா ஏன்டா அரப்பேட் சீரட் வாங்கி வச்சதா பாத்துட்டு பேண்ட கழட்டி பேண்ட கழட்டி தொந்தரவு பண்ற குருமாண்டே மாடு வர போகுது கொம்பு ரெண்டு சீவி சும்மா கூரா இருக்க ஜாக்கிரதை ஏ வர சொல்ல பாப்போம் வர சொல்ல வேணாப்பே மாடு வர்ற வேத்துல பவுத்துல குத்திச்சு பவுர் கிழிஞ்சிரும் டேய் மாட்டை பார்த்து பயப்படணும் இல்லையா உன் மூஞ்ச பார்த்தா பயம் மாறுது என்னடா வாயில பேசி பயம் பொறுத்துற மாடு இருக்கா இல்லையா இருக்கப்பே இருக்கு தா வரது போற மாடு ஐயோ பண்ணி பண்ணில மாடுதே ஏண்டா மாட்டு கொம்பெல்லாம் சீவி நல்ல சார்பா இருக்குனே இப்படி வழுக்கு வந்து போயிருக்கடா அத அப்பு போட்டு இந்த கொம்பு இல்லாத மாட்டை அடக்குனா தான் உனக்கு பரிசு ஆமா பெரிய லான்சர்கார் பரிசு குடுக்குறீங்க தலைய பார்த்தா கழுத்து குட்டி மாறுது வயித்தை பார்த்தா சனப்பணி மாறுது எப்படி புடிச்சாலும் வழுக்கின் போறா தர்மம் போட்டு போடா உள்ள அடங்காதடா இப்ப நடக்குறவே ஏய் குருமாடி அங்க பாரு மாடு வெறிக்குதே அது சாணி போட போகுதுன்னு நினைக்கிறேன் நான் போய் அள்ளிட்டு வந்துடுறேன் அடச்சி வெறிக்கு வேற முட்டை வருதுன்னு தம்பியா வா வா முட்டை பாயலா முட்டை பாயலா வா 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 ஒவ்வொரு யாரு இப்போ தெருவோர ஏத்துனா மாட விளக்க யாரு இப்போ தெருவோர ஏத்துனா மல்லிய பூவ யாரு இப்போ வேலியில சூட்டுனா கிழக்க வீடிய காலதான் கருத்துருமா ஆத்தாடி பொத்தி வளர்த்தது போதுமா என்ன ஒத்தையில் விட்டது நியாயமா நீ ஓஞ்சி நின்னது ஏதம்மா இப்ப சாஞ்சு கிடக்குறதாங்குமா மா
இதற்கான என் மாம் பெத்தராசு தியானமும்